ஏழாம் வகுப்பு இயல் எட்டு ஒப்புரவு நெறி வினாவிடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி உடைமை நெறி செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டாஸ் என்றும் கூறுவர் மருந்து உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் எதிர் சொற்களை பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் தொடர்களில் அமைத்து எழுதுக குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் உடையது கடமைகள் ஒரு குடிமகனாக நம் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்று குடியடிகளார் சிந்தித்து ஒரு செயல் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் குருவினா பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது பொருளீட்டுவதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கான நோக்கமாகும் சிறுவினா ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்புக்காகவும் இலாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்ல இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளார் கூறும் செய்திகள் யாவை ஊருணியை அகழ்ந்து தண்ணீரை கொணர்ந்து தேக்குபவர் மனிதர்தாம் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இங்கும் மனிதர்களின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதேபோல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஒரு வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் வேறுபாடு யாது ஒப்புரவு அறவழியில் பொருளீட்டி தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது உதவி செய்தல் உதவியை எதிர்பார்த்து செய்வது ஒப்புரவு மனிதநேயத்துடன் செய்யப்படுவது உதவி செய்தல் என்பது மனிதநேய பண்பு வெளிப்படுவது இல்லை ஒப்புரவில் தன்னலமும் பிறர் நலமும் வெளிப்படும் உதவி செய்தலில் தன்னலம் மட்டுமே வெளிப்படும் ஒப்புரவில் எல்லோருக்கும் பயன்படும் உதவி செய்தல் ஒரு சிலருக்கே பயன்படும்